நடிகை கீர்த்தி சுரேஷ் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு மூணு மொழிகளில் படம் பண்ணிட்டதுனால ரொம்பவே பிஸியாக இருந்துட்டு இருக்கிறாங்க நடந்துட்டு வர்ற கொரோனா ஊரடங்கு காரணமாக சினிமா படப்பிடிப்புகள் நடக்காதனாலும் தேட்ரு எல்லாம் திறக்கப்படாதனாலும் வீட்டுக்குள்ளே இருந்து சோசியல் மீடியாக்களில் எப்போவும் ஆக்டிவாக இருந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் அது மூலமாக தன்னுடைய சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அப்படின்னு நிறைய சோசியல் மீடியாக்களில் தன்னோடய த்ரோபேக் பிக்சர்ஸையும் வீடியோக்களே பகிர்ந்துட்டு வராங்க இதன் மூலமாக நேரத்தை செலவு பண்ண முடியாமல் சோஷியல் மீடியாக்களில் தன்னுடைய புகைப்படங்களையும் வைரல் வீடியோக்களையும் பதிவிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிகை கீர்த்தி சுரேஷ் கடைசியாக நடித்து வெளியான படம் பெண் இந்த படம் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆச்சு இந்த பெண் படம் மக்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் ஓரளவுக்கு கலவையான விமர்சனங்களை வாங்குச்சுன்னு சொல்லலாங்க அடுத்து நடிகை கீர்த்தி சுரேஷ் ரஜினிகாந்த் நடிக்கிற அண்ணாத்த படத்தில் நடிச்சுக்கிட்டு வராங்க இப்போது கொரோனா ஊரடங்கு காரணமாக சினிமா ஷூட்டிங் நடத்தப்படாத நிலையில் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் இந்த அண்ணாத்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ரீசெண்டாக நடிகை கீர்த்தி சுரேஷ் தனக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவத்தை பகிர்ந்துருக்கிறாங்க ரீசெண்ட்டாக நடிகை கீர்த்தி சுரேஷ் சொன்ன அந்த அதிர்ச்சி சம்பவம் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நடிகை கீர்த்தி சுரேஷ் சென்னையில் இருக்கிற ஒரு நகக்கடை தரப்பு விழாவுக்கு போனபோது ரொம்ப கூட்டமாக இருந்துதாமாங்க இந்த நகைக்கடை திறப்பு விழாவில் கூட்டமாக இருந்ததுனால நடிகை கீர்த்தி சுரேஷ் யாருமே கண்டுக்கலை அப்போது ஒரு நபர் கீர்த்தி சுரேஷை முறைச்சி மொறைச்சு பார்த்துட்டு தராமாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட நடிகை கீர்த்தி சுரேஷ் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துக்கிட்டா இருக்கேன் நடிகை கீர்த்தி சுரேஷை அந்த மர்ம நபர் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு அது மனசுக்குள்ளே ரொம்ப பய உணர்வை ஏற்படுத்துச்சாமா திடீர்னு அந்த மர்ம நபர் நடிகை கீர்த்தி சுரேஷ் முன்னாடி வந்து நின்னாங்களாமா திடீர்னு முன்னாடி வந்து நின்று அந்த மர்ம நபர் ஒரு கடிதத்தையும் கூடவே கையில் வச்சுருந்த ஆல்பத்தையும் கொடுத்தாராமாங்க நடிகை கீர்த்தி சுரேஷும் அந்த மர்ம நபர் கொடுத்த கடிதத்தை எப்படியாவது பிரித்து பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பய உணர்வை நீக்கிட்டு அந்த கடிதத்தை நீக்கி பார்த்தாங்களாமாங்க அந்த கடிதத்தில் அந்த நபர் என்ன எழுதியிருந்தார்னா என்னை திருமணம் செஞ்சுக்குவீங்களா அப்படின்னு எழுதியிருந்தாராமாங்க அதை பார்த்துட்டு நடிகை கீர்த்தி சுரேஷ் அதை அமைதியாக வச்சுட்டாங்களாமா யாருனே தெரியாத நபர் இப்படியான ஒரு கடிதத்தை கொடுத்துருந்தோம் இந்த தருணத்தை வாழ்வோட நினைவுகளில் எப்பவுமே வச்சிருக்காராமாங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் இந்த மாதிரியான செயலை அந்த மரபு நம்ம செஞ்சதும் அமைதியாக வச்சுருந்தாங்களாமா நடிகை கீர்த்தி சுரேஷ் அதுக்கப்புறம் நகைக்கடை தரப்பு விழா முடித்ததுக்கப்புறம் கூட்டத்தில் அங்கேயங்கே அலமோதி எப்படியாவது காருக்குள்ளே போய் வீட்டுக்கு போயிட்டாங்களாம் அன்னையிலேருந்து நடிகை கீர்த்தி சுரேஷ்க்கு இது ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் ஒரு சம்பவம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்களாமா அந்த மர்ம நபர் திடீர்னு எனக்கு முன்னாடி வந்து அந்த கடிதத்தை கொடுத்தது எனக்கு ரொம்பவே ஆச்சரியத்தையும் பயத்தையும் ஏற்படுத்திடுச்சு அதை என்னால் எப்போவும் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் நடிகைகள் அரசியல்வாதிகள் யாராவது பயிலாக்கோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனாலோ அங்கே கூட்ட நெரிசலில் சிக்கி ஏதாவது குளறுபடி நடக்கிறது ரொம்ப ரொம்பவே சகஜம்தாங்க இது பொதுவாக இருக்கிற எல்லா நடிகை நடிகைகளும் இது பொருந்துங்க நாங்கள் என்ன தான் பெரிய நடிகர் நடிகைகளாக இருந்தாலும் கேமராவுக்கு பின்னாடி எங்கள் வீட்டுக்குள்ளே போனால் நாங்கள் வெறும் சாதாரண மனுஷங்க தான் அப்படின்னு நடிகை கீர்த்தி சுரேஷ் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி சட்டு முன் சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்